السلام عليكم. இன்னைக்கு நம்ம கள்ளை பொரி வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம். என்ன ரெசிபின்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கள்ளை அரைச்சுக்க போறோம். கள்ளை அரைச்சிட்டப்ப இதல கொட்டிக்கலாம். அப்ப இந்த பொரியும் அரைச்சிடலாம். இதே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறேன். இது பொரியும் பொடி பண்ணிக்கட்டும். பொரி கொஞ்சம் தான் வந்திருக்கு. பொரியோட பொடி கொஞ்சம் தான் வந்திருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. நம்ம ஏலக்காய் கூட இதல சேர்த்துட்டோம். பொரியில சேர்த்து அரைச்சிட்டோம் ஏலக்காய் கூட. நம்ம ரெண்டும் mix பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வெல்லம் வச்சிருக்கோம். வெல்லம் வந்து இது கரைச்சுக்கலாம். கள்ளை எவ்வளோ வச்சனோ அவ்வளோவே வெல்லம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு வெள்ளம் தண்ணி இல்லை போதும். இது நல்லா வெல்லம் கரைஞ்சிச்சுங்க போதும். இறக்கிக்கலாம். இதை வடிகட்டிக்கலாம். வேற ஒரு கடை வச்சுக்கலாம்ப்பா. வச்சு நம்ம நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி இந்த பவுடரை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். சிம்ல வச்சே வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வருது வரப்படும் போது. நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஏலக்காய் சேர்த்ததுனால நெய் சேர்த்ததுனால நல்லா வறுக்கும் போது நல்ல வாசனையாக வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நல்லா வறுத்து வரப்பட்டு இது வாசனை நல்லா வருது. நல்லா வறுக்கும் போது வாசனை வருது இல்லையா. அந்த டைமில் நம்ம இந்த வெள்ளம் கரைச்சல சேர்த்துடலாம். நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். இதில் அளவு சரியாக போட்டிருக்கேன். நீங்கள் எதாவது அளவுக்கு செய்யுங்க. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம வேறு கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 50 கிராம் தான் சேர்த்துருக்குறேன். ஸ்வீட்டில் வந்து அது கடிப்படும் போது நல்லா டேஸ்ட் தரும். சிம்ல வச்சே செய்யுங்க. நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோன்னா அடி பிடிச்சிடும். நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன் நான் இதுக்கு. நீங்கள் நெய் பாதி எண்ணெய் பாதியாக கூட ஊற்றிக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நம்ம பொரி கடலை செஞ்ச ஸ்வீட் என்ன சொல்ல மாட்டாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இனிப்பு கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குது சால்ட் இது இனிப்பு. அதனால் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளை கரைச்சி சேர்க்க முடியாது இல்லையா. இப்போ அதனால் நான் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன். அது மெல்ட் ஆகட்டும் சக்கரை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து இனிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் உண்மையே. நம்ம இது கொஞ்சம் ஆறட்டுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறட்டும். நம்ம அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். இது சூடாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறி இருக்கு சூடு.
கைப்பறக்கிற அளவுக்கு இருக்கு. நம்ம இதை லட்டு பிடிச்சிடலாம். நம்ம உருண்டை இங்கே பிடிச்சிட்டோம்ப்பா. இது உருண்டை பிடிக்க வரல. இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம உங்களுக்கு முன்னே உருண்டை பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக பால் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இது சூடாக இருந்ததுனால பிடிச்சிக்கும். இது பிடிக்க வரல, அதனால் கொஞ்சமாக பால் கலந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மொத்த லட்டம் பிடிச்சாச்சு பாருங்கள். உள்ளே கூட வேறு கடலை இருக்குது. நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.